இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற என் இனமான தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தை சார்ந்த என் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நாராயணன். 99 522 40 613 என்னுடைய அலைபேசி எண். உறவுகளே, இன்று உங்களோடு சில வரலாற்று பதிவுகளை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகின்றேன். அதாவது, கிட்டத்தட்ட இந்த மனிதகுலம் தோன்றியதிலிருந்து இன்று வரை இந்த சமூகம் கடந்து வந்த நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு சில வரலாற்று ஆதாரங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்கின்றேன். என் சொந்தங்களே, வறட்சியை தாங்கக்கூடிய நெல்மணிகளை கண்டுணர்ந்து அந்த நெல்லுக்கு மொழி கருப்பன் என்று பெயரிட்டு சில தமிழர் வரலாற்று நாகரிகங்களின் பிறப்பிடமான மருதநிலக்குடியில் இந்த மொழிக்கருப்பன் நெல்லை கண்டுணர்ந்து வறட்சியை தாங்கியும் விளைச்சலை கொடுக்கக்கூடிய நெல் வகையை கண்டுபிடித்த இந்த சமூகத்தை தான் நெல்லு வகை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்ற பழமொழி வருவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. என் உறவுகளே, எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதாவது, தன்னைத்தானே அந்த அரசன் தன்னை புதைகுழியில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக தானே கட்டுவது. 80 மேற்பட்ட பிரமிடுகள் எகிப்திலே இருப்பதாக அறிகிறோம். அந்த எகிப்தில் உள்ள பிரமிடுகளுக்கும் பாபிலோனியாவில் உள்ள பிரமிடுகளுக்கும் சிற்பங்களுக்கும் என் முப்பாட்டன் வாழ்ந்த ஆதீனத்த குடும்பம் வாழ்ந்த ஆதிச்சநல்லூர் சார்ந்த அந்த சுற்றுச்சுவராகட்டும் இவற்றிலெல்லாம் கோரை புல்லை களிமண்ணில் கலக்கி 1 மாதங்களுக்கு மேலாக காற்று புகாது பூட்டி வைத்து கொண்டு அந்த பசையை கொண்டுதான் உருவாக்கியது. ஒரு கல்லுக்கு மேல் இதை தடவி கொண்டு இன்னொரு கல்லை வைத்துவிட்டால் எந்த சூழலிலும் கல் உடைக்க முடியுமே தவிர இதை உடைக்க முடியாதாம். இதை கண்டுணர்ந்த சமூகமாக எமது சமூகம் இருந்திருக்கிறது. இதன் வெளிப்பாடு தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். என் உறவுகளே, இது மட்டுமல்லாது, இந்த மருதநிலத்தில்தான் பயிர் செய்து விளைவித்து ஏனைய நிலங்களான 4 வகை நிலங்களான அந்த நிலங்களுக்கும் உதவி செய்து இந்த உழுது பயிர் செய்த விளைச்சலை இன்னொரு சமூகத்திற்கு கொடுத்து அவர்களிடம் இல்லாததை பெற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இந்த வாணிகம் பிறந்திருக்கிறது. இந்த வாணிகத்தை பற்றி பட்டினப்பாளை இப்படி சொல்கிறது: கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது, நடுநிலை தவறாது வாணிகம் எம் இன மக்கள் செய்தார்கள் என்பதற்கு பட்டினப்பாளையின் சான்று அது. ஜப்பானுடைய சொல் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 300 சொற்கள் எல்லாம் ஆதி தமிழனாகிய இந்த மல்லர்குடியிலிருந்து பிறந்த சொற்கள் தான் என்று கண்டுணப்பட்டுள்ளது. உறவுகளே, சில வரலாறுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கட்டபொம்மனாக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், அழகுமுத்து கோனாக இருக்கட்டும், சின்னமலையாக இருக்கட்டும், புலித்தேவராக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் நாம் மதிக்கின்றோம். அதே வேளையில் எமது சமூகத்தின் பெரும் தலைவரான மாவீரன் சுந்தரலிங்கம் இருட்டடிப்பு செய்யப்பட்டதன் நோக்கம் என்ன, காரணம் என்ன? நான் எமது முப்பாட்டன் வீரன் சுந்தரலிங்கத்தை மட்டும் சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அதே சூழ்நிலையில் பொட்டுப்பகடை என்ற ஒருவரையும் ஒண்டி வீரன் என்ற ஒருவரையும் கூட இந்த வரலாறு இருட்டில்தான் வைத்தது என்பதுதான் நிதர்சனம். கான்ஸ்பிரசி ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், வரலாற்றில் ஒரு அமைதி. இந்த அமைதியை கடைபிடித்து இந்த சமூகத்தில் ஏனைய, அதாவது கயத்தாரிலே ஒழுங்கியிருந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கட்டபொம்மனை கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று இந்த வரலாறு சுமக்கும் பொழுது அந்த தேசத்து மக்களை காப்பதற்காக வெடிக்கிடங்கிலே தன்னுடைய மனைவியாலையும் துணைவியால் ஆகப்போகிற வடிவையும் கூட்டு கொண்டு போய் அந்த வெடிக்கிடங்கிலே தன்னை கிடாத்தி தீப்பிழம்பாக மாறி எஞ்சிய மக்களின் உயிரை பாதுகாத்த அந்த தியாகியை மறைத்தது ஏன் என்பதுதான் இவரது கேள்வி. இதை கான்ஸ்பைரசி ஆஃப் சைலன்ஸ் என்று ஒற்றை வரியில் ஆங்கிலத்தில் சொல்லி முடித்து விடுகிறார்கள். ஆதிச்சநல்லூராகட்டும், கொடுமலாகட்டும், கீழடியாகட்டும், இவையெல்லாம் ஏன் இந்த வரலாற்று விடயங்களெல்லாம் வெளி உலகத்திற்கு காட்டாமல் மறைத்து வைக்கக்கூடிய மர்மம்தான் என்ன?
ஏன் இதை சொன்னால் தமிழர் நாகரிகம் உலகத்திற்கு தெரிந்துவிடும். மல்லர் சமூகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் உலக மானுட வர்க்கமே பிறந்தது தெரிந்துவிடும் என்பதற்காக இந்த 15 நூற்றாண்டுக்கு இறுதியில் வீழ்த்தப்பட்ட எமது இனத்தை வரலாறிலிருந்து முற்றுமாக துடைத்துவிட்ட இந்த திராவிடம் எமது வரலாற்றை கசக்கி பிழிய வேண்டியதின் சூட்சமம்தான் என்ன என்பதுதான் எமது கேள்வி. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த அந்த மற்பாண்டங்களில் உள்ள எழுத்துக்கள் மட்டும்தான் நிலை எழுத்துக்கள் என்று சொல்லப்பட்டன. இதற்கு முன்மாதிரி தட்டெழுத்து, ஒளி எழுத்து, நுண் கருவிக்காலம், கருவிற்காலம், இந்த மாதிரி பெரும் கற்காலம் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த ஆதிச்சநல்லூரில் மண்பாண்டங்களில் கிடைத்த அந்த சொல்லாடல் மட்டும்தான் சாம்பல் நிறத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் நிலை எழுத்துக்களாக போற்றப்பட்டு இருக்கிறது. என் உறவுகளே, இதே மாதிரி ஒரு சூழலை மொகஞ்சதாரோ, முகிழ்ந்த தாரை என்று தமிழிலே சங்ககாலத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மொகஞ்சதாரோவிலே த்ரோ நகரத்திலே மட்டும் 10% மட்டும்தான் ஆராய்ச்சி நடந்ததாக வரலாறுகள் சொல்கிறது. அந்த சிந்து சமவெளி நாகரிகமாகட்டும், மொகஞ்சதாரோ நாகரிகமாக இருக்கட்டும், இங்கு கொடுமணல் ஆய்வாக இருக்கட்டும், கீழடி ஆய்வாக இருக்கட்டும், ஆதிச்சநல்லூர் வரலாற்று தடைய ஆய்வியல் அறிக்கையாக இருக்கட்டும், ஏன் 1% மட்டுமே இந்த கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கிறது? ஏன் ஏனைய கண்டுபிடிப்புகள்லாம் சொன்னால் என்ன உங்களுக்கு நிகழ்ந்துவிடப் போகிறது? ஏன் மத்திய அரசு இதற்கு ஏராளமான நிதிகளை ஒதுக்கவில்லை என்பதுதான் எமது கேள்வி. இப்படி எண்ணற்ற விடயங்களை எழுத்துள்ள கிட்டத்தட்ட 1287 இந்த கடல்களுக்கு பின் இலங்கை நம்மிடம் இருந்து பிரிந்து போயிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அந்த 1000 வரை குமரிக்கண்டத்தில் இருந்துதான் ஏனைய சமூகங்கள் வந்ததாக வரலாறுகள் சொல்கிறது. குமரியில் இருந்து வந்த சமூகம்தான் இன்றைய தமிழ்நாட்டில், நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் குமரிக்கண்டத்தில் இருந்து வந்து சேர்ந்தவர்கள் தான் பண்டையோர் எனும் பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் வந்த இனமான இந்த பாண்டியர் சமூகத்தில்தான் ஆதினித்த குடும்பம் ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்ததாக வரலாறுகள் பிரிட்டிடுகிறது. என் உறவுகளை, இப்படி அடுத்த கட்டத்தில் இந்த பண்டையர்களோடு வந்து சேர்ந்த அந்த குழுவினர் தான் வந்து சேர்ந்தோர் தான் சேரர் எனப்பட்டனர். அந்த பாண்டியரோடும் சேரரோடும் இணைந்த கூட்டம்தான், சூழ்ந்து கொண்ட கூட்டம்தான் சூழர் கூட்டம்தான் சோழராக பரிணமித்தது என்பதுதான் வரலாறு. இப்படி இந்த வரலாற்றுகள் நெடுகிலும் நீங்கள் யாவற்றையும் கண்டீர்களானால், 2006 மே திங்கள் நாகப்பட்டினம் அந்த மயிலாடுதுறை அருகில் கிட்டத்தட்ட செம்படியான் கண்டியூர் என்ற இடத்திற்கு கிட்டத்தட்ட 50 கற்குவியல் கிடைத்ததில் அதில் 2 சிலைகள் மட்டும் எமது முப்பாட்டன் முருகனின் சிலை என்பது வரலாறு. இவையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எண்ணற்ற விடயங்களிலெல்லாம் இந்த சமூகத்தினுடைய இந்த மல்லர் குடிகளுடைய பூர்வீக குடிகள் ஒழித்து பிரகாசிக்கும் பொழுது அதை இருட்டடிப்பு செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலமலையில் சன்னியாசி கடவு, இயற்கை குகை என்று அதற்கு பெயர். அந்த சன்னியாசி குகையிலே 1911 காலத்திலே மத்திய அரசு ஆய்வை மேற்கொண்டு அதில் இருந்த ஒரு எழுத்துக்களை படியெடுத்து சென்றதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. அந்த படியெடுத்து சென்ற அந்த எழுத்துக்கள் கேவலத்தின் கேவலம் என்ன தெரியுமா? படியெடுத்து சென்ற எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் என்றே தெரியாத மொழியாக இருக்கிறது என்று அந்த குற்றால மலையிலே கிடைத்த அந்த எழுத்துக்களை ஆய்வுக்குள் உள்படுத்தாது அப்படியே விட்டுவிட்டது. எப்படி ஒரு தேசத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வடநாட்டுகளிலே ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாயங்களை விரயம் செய்து சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் ஆகட்டும், பாரதிய ஜனதாவாகட்டும், ஏன் எங்கது கீழடியோ ஆதிச்சநல்லூர் 2005 கிடப்பிலே கிடைக்கிற எங்கள் ஆதிநித்தன் குடும்பம் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியை ஆய்வு செய்தால் என்ன உங்களுக்கு குறைந்துவிடப் போகிறது? 22 என்று நான் நேரில் சென்றபோது பார்த்தேன், 22 என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதில் எடுத்த அந்த மணல் ஓடுகளை பாதுகாக்க கூட ஒரு அறை கதவு பூட்டப்படாத நிலையில் தான் அந்த கிராமத்தில் அந்த ஆய்வு கூடம் அப்படியே கிடைக்கிறது. இன்னும் திறக்கவும் இல்லை. அது சரியான சுத்தப்படுதல் இல்லாமல் அந்த கிராமத்திலே அந்த ஆற்றங்கரையின் மேலே பகுதியில் அந்த கட்டடத்தை கண்டேன்.
என் உறவுகளை எங்களையெல்லாம் இருட்டடிப்பதை விட்டுவிட்டு இந்த சமூகத்தின் மூலச்சமூகம் யார், இந்த மூலச்சமூகத்தின் பின்னணி என்ன, இந்த சமூகம் என்னென்ன கண்டு உணர்ந்தது, நாகரிகத்தை யார் கற்றுக் கொடுத்தது, இந்த நாகரிகத்திலிருந்து உலகம் முழுக்க எப்படி சென்றது, இவற்றையெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன வேதனை என்பதுதான் எமக்கு புரியவில்லை. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் எகிப்திக்கும் லிபியாவிற்கும் இடையே உள்ள ஒரு பாலை நிலத்திற்கு சிவன் பாலை என்று பெயர் இருக்கிறது. எத்தனையோ வரலாற்று ஆய்வுகளை உங்களோடு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு வரலாற்று விடயங்கள் இருக்கின்றன. எத்தனையைத்தான் நான் சொல்வது. இறுதியாக ஆதினச்செல்வரில் மட்டும் சில விஷயங்களோடு முடித்துக் கொள்கிறேன். 1876 யக்கோர் என்ற ஜெர்மன் ஆய்வாளர், அப்போது இருந்த இங்கிருந்த ஸ்டூவர்ட் என்ற உதவி ஆட்சியரோடு கண்டுபிடித்து சில ஆய்வுகளை எடுத்துக்கொண்டு அது பெர்லின் மாகாணத்திற்கு சென்றது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அஸ்தினாபூரிலுடைய பாண்டுராசா கோயிலும் ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பாண்டியராசா கோயிலும் ஒரே மாதிரி கட்டமைப்பில் எப்படி இருந்திருக்க முடியும்? ஆக இந்தியா முழுமைக்கும் பரவி வாழ்ந்த சமூகமாக இந்த மல்லர்குடி சமூகம் தான் இருந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் அஸ்தினாபூரில் இருக்கக்கூடிய பாண்டுராசா கோயிலும் ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பாண்டியராசா கோயிலும் ஒரே கட்டமைப்பில் ஒரு சின்ன அளவு கூட மாறாமல் இருப்பதின் வியப்பு என்ன என்பதை நீங்களே கற்று உணர்ந்து கொள்ளுங்கள் பெருமக்களே. அதன் பின்பு அலெக்சாண்டர் லீ கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாக 1900 ஒட்டி ஆய்வு செய்தார். பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர், அவர்தான் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் மூளை விதையை போட்டிருக்கிறார். 1914 இதே ஆதிச்சநல்லூரில் ஆண்டர்சன் என்ற ஆங்கிலேயர் தான் ஆய்வு செய்திருக்கிறார். இறுதியாக 2005 கை வைத்து அது அப்படியே கிடப்பில் இருக்கிறது. ஆக உறவுகளே, இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.